Hey guys, welcome to Anithasampath Vlogs. So, we are going to talk about our channel. This is a makeup bag. I already have a makeup bag, but the bag is different. Because I have done a few things, I have updated my products. So, we are going to talk about my updated makeup bag. So, let's talk about my makeup bag. இந்த பேக் பத்தி சொல்லிடுறேன். இந்த பேக் வந்து நான் வாங்கி ஒரு 4 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேல கூட இருக்கும். பாரிஸ்ல வாங்கினேன். 2800 ரூபீஸ் அப்போ இந்த பேக். இப்போ எனக்கு என்ன ரேட் தெரியல. இந்த பேக் எப்படின்னா மேல க்ளோசிங்லாம் வந்து வராது, ஃபுல்லா கிளாத்ல தான் இருக்கும். அதனாலதான் ரேட் கம்மி. இல்லை இந்த மாதிரி பேட்டர்ன் பேக் உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், திக்காக இருக்கும். மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறதே வந்து மெட்டலில் க்ளோஸ் ஆகும், 7000 அந்த மாதிரி வரும். பட் இது ஃபுல்லாக கிளாத்ன்றனால வந்து ரேட் கம்மி. இதோட இது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வரேன் வரேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்காரு நம்ம செரி. இந்த பேக் வந்து இப்படி தூக்கலாம், வெறும் பாக்ஸ் மட்டும் இப்படி இருக்கும். இதுக்கு மேலே க்ளோஸ்லாம் கிடையாது, இது ஃபுல்லாக வெறும் கிளாத் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் இருக்கும், லேயர் ஒன் லேயர் டூ, அப்புறம் உள்ள இந்த பக்கமும் அது மாதிரி லேயர் ஒன் லேயர் டூ அப்புறம் உள்ள இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டு, ஈஸியாக இருக்கும் வேணால் கேரி பண்ணேன். இப்போ வந்து உள்ள நான் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து என்னோடய திங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நான் எல்லாமே அப்படியே மேலேயே வச்சுட்டேன். பட் திங்ஸ் கொஞ்சம் அப்டேட் ஆக ஆக கொஞ்சம் வைக்கிறதுக்கு இடம் கஷ்டமாக இருந்தனால நான் வந்து ப்ரெஷஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு பவுச் போட்டேன். எல்லா ப்ரெஷ்ஷும் இந்த பவுச்சில் வச்சுருவேன், பட் க்ளோஸ் பண்ண மாட்டேன் பிகாஸ் லென்த் ப்ரெஷ்ஷஸும் இருக்குது, இடம் பார்த்தான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணாமல் இதுக்குள்ளே அப்படியே வச்சுடுறது. அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன இந்த மாதிரி பவுச் மாதிரி வாங்கிட்டு லிப்ஸ்டிக்ஸும் கன்சீலர்ஸும் என்கிட்ட நிறையா இருக்குது, அதனால அது ரெண்டும் வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி இந்த இடத்த வந்து சேவ் பண்ணிடுறது. அண்ட் இது இல்லாமல் தான் வந்து மற்ற திங்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். எல்லாமே வந்து பேலட் பேலட்டாக வாங்கிடுவேன் பிகாஸ் அப்போ வந்து நான் பிரைடல் மேக்கப்பும் பண்ணிருந்தேன். அது நிறைய பேலட்ஸ் வாங்குறதுனால எனக்கு வந்து இப்படி ஈஸியாக இந்த மாதிரி சொல்லி வச்சிருவேன் பேலட்ஸ்லாம். உள்ளே பார்த்தா தெரியும், இங்கே ஒரு பவுச்சு, இங்கே ஒரு பவுச்சு அண்ட் இங்கே பேலட்ஸ் இருக்குது. இவ்வளோதான் என்னோடய மேக்கப் பேக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வச்சுப்பேன், என்ன தேவையோ அது மட்டும் தான் வச்சுப்பேன். என்கிட்ட வந்து இப்போ ப்ளஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ளஷ் இருக்கும், ஆனால் 3 நான் வந்து இதில் வச்சு எடுத்துகிட்டு போக மாட்டேன் பிகாஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறதில்ல, எதுக்கு வந்து அவ்வளோ வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஆல்சோ வாங்கும் போதே வந்து மல்டி பர்பஸாக வாங்கிப்பேன். மேக்கப்பே போடாதவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நினைப்பீங்க இவ்வளோவான்னு சொல்லிட்டு. பட் மீடியாவில் மேக்கப் தான் நம்மளோட லைஃப்பில் இன்னொரு ஒரு பார்ட் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மி தான். நான் மினிமலாக தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து லிப்ஸ்டிக் அண்டு கன்சீலர்ஸ். நான் யூஸ் பண்ணுற கன்சீலர் வந்து இந்த கன்சீலர். இதிலே கலர் கலராக வச்சுருப்பேன் எல்லாமே, ஆனால் எதுவுமே ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். இது ரீசெண்டாக வாங்கின கன்சீலர். ஸோ கன்சீலர் எல்லாமே இந்த ஷேப்பில் இருக்கனால எனக்கு இந்த டப்பாக்குள்ள போய் ஈஸியாக இருக்குது. லிப்ஸ்டிக்கோட ஷேப்பில் தான் இருக்குது அந்த சைஸில், ஆனால் லிப்ஸ்டிக் இதையும் ஒன்றா வச்சிருக்கேன். இது வந்து எலே கேர்ள் ப்ரோ கன்சீலர், இது வந்து ஃபிட்மி கன்சீலர், இது வந்து மேக் கன்சீலர். இது வந்து பச்சை கலர் கன்சீலர். நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பச்சை கலர் எதுக்கு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி. அவ்வளோதான், இவ்வளோதான் என்னோடய கன்சீலர்ஸ். இதான் வந்து நான் யூஸ் பண்ணுறது. அண்ட் இந்த கன்சீலர்ஸ் கூடவே மீதி வச்சுருக்கிறது எல்லாமே லிப்ஸ்டிக்ஸ் தான். நான் வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ராண்ட்லேயும் நான் வந்து லிப்ஸ்டிக்ஸ் வச்சுருப்பேன். ஸோ இதான் என்னோடய லிப்ஸ்டிக் கலெக்ஷன், ஓவரால் கலெக்ஷன். ஸோ இதான் வந்து என்னோடய லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ். ஜாஸ்தி வந்து நியூட் கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், டார்க் வந்து மோஸ்ட்லி போட மாட்டேன். எப்போயாவது தோணுச்சுன்னா டார்க் போடுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் அண்ட் வந்து ஃபேஸ் வாஷ். இது ரெண்டு வந்து என்னோடய பேக்கில் எப்படியும் இருக்கும் பிகாஸ் நம்ம வந்து ஷூட் வந்து போன உடனே ஆரம்பிக்க மாட்டோம், கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிப்போம். அப்போ ஸ்கின் ஆயிலி ஆயிருக்கும், டர்ட் இருந்திருக்கும் நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது, அதனால் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபேஸ் வாஷ் எப்பவுமே பேக்கில் இருக்கும், டெர்மாவைவ் ஃபேஸ் வாஷ் வித் நேச்சுரல் கொலாய்டல் ஓட் மீல். அண்ட் இதை பற்றி கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நிறைய வீடியோவில் நான் டெர்மாவைவ் ஃபேஸ் வாஷ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டெர்மாவைவ் ஃபேஸ் வாஷில் SLS கிடையாது, சோப் கிடையாது, ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது, பேரபென்ஸும் கிடையாது. பேரபென்ஸ் இல்லாத ஃபேஸ் வாஷ் தான் வந்து எப்பவுமே ஸ்கின்னுக்கு நல்லது பண்ணும். உங்கள் ஃபேஸில் இருக்கிற pH இருக்கு இல்லையா, அது வந்து எப்பயுமே பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஸ்கின் வந்து ட்ரையாகவும் ஆகாமல் ஆயிலியாகவும் ஆகாமல் ஸ்கின் வந்து எப்படி இருக்கோ அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து pH-ஐ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனை, எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா எதை பார்த்தாலுமே வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் உகந்ததாக இருக்கும் இல்லை ட்ரை ஸ்கின் உகந்ததாக இருக்கும். பட் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புளுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து இந்த மாதிரி ஒரு கேப் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க, பட் இப்போ வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க, அதனால் கேரி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் காட்டினேன் இல்லை, இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் எப்பவுமே கேரி பண்ணுவேன் பேக்கில். அண்ட் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்சோ இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா மேக்கப் போடும்போது மேக்கப்பு ரொம்ப நல்லா ஸ்டே பண்ணும், ஸ்கின் வந்து அப்படியே ஒரு ஷைனிங்கான எஃபெக்ட் இருக்கும், ஒரு மேக்கப் போட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். இது பார்த்தீங்கன்னா நியூட்ரிடமோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது வந்து என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர். இதை பற்றி உங்களை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி.
ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது செம்மையாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் ட்ரை ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் ரெண்டு பேருமே இதை வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். சன்பர்ன் ஆன ஸ்கின்க்கெலாம் வந்து அந்த ஸ்கின் அப்படியே காம் பண்ணுறதுக்கு பயங்கரமாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் சன்ல எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா இமீடியட்டாக ஸ்கின் வந்து பேக் டு நார்மல் ஆகிடும். ஸோ ரெகுலராக நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடும்போது ஸ்கின் செல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் ரொம்ப நாளைக்கு நம்ம பார்க்கறதுக்கு யங்காகவே இருக்கலாம். ஓகே, இந்த டெர்மவாய் ஃபேஸ் வாஷ் அண்ட் நியூட்ரிடெர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் இது ரெண்டுமே வாங்குறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டு, இது எதுக்குன்னா இப்படி கை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே வந்து என்ன ஃபவுண்டேஷன் போட போகிறோமோ அந்த ஃபவுண்டேஷன் ஊற்றிட்டு சப்போஸ் ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி போடுறோம், ஒரு கன்சீலர் போடுறோம், எல்லாமே போடுறோம். சில பேர் மை வந்து கொஞ்சம் எடுத்து கையில் வச்சுட்டு அப்புறம் போடுவாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எல்லாமே வந்து இந்த பேலட்டில் ஒரு போட்டுட்டு அந்த ப்ரெஷ்ஷை தொட்டு தொட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி போடும்போது இதிலேயே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து போட்டுக்கலாம். அப்போ வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும், ஒரே இடத்துல வந்து ஃபவுண்டேஷன் ஒட்டி நிற்காது. ஸோ இங்கேயே வந்து ப்ரெஷ் வச்சு தட்டிகிட்டே போட்டால் ஈஸியாக இருக்கும். அதனால் இது வந்து ஸோ இதுதான் என்னோட ப்ரெஷ் பவுச். இதில் வந்து மோஸ்ட்லி நான் வந்து பிஏசி ப்ரெஷ் யூஸ் பண்ணுவேன். அதை விட்டால் வந்து அமேசானில் சும்மா ப்ரெஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணுவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 250 பத்து ப்ரெஷ்ஷெல்லாம் வரும், ஆனால் எல்லாமே வந்து செம சாஃப்டாக இருக்கும், பெருசாக லைஃப் வராது. இது இந்த மாதிரி உடஞ்சி போயிடும் கீழே இருக்கிறதுலாம் அமேசானில் வாங்கும்போது. பிஎஸ்சி மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பிராண்டாக போனால் எப்பயுமே நல்லா ஒன்றாவே இருக்கும். ஆனால் என்னென்னா சாஃப்டாக இருக்கும் நல்லா. இந்த இந்த பிரிசில் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கம்மி ரேட்டில் வாங்கும்போது. என்னோட ஐ ப்ரெஷ்ஷு, என்னோடய ஐஷேடோ ப்ரெஷ், என்னோட லிப் ப்ரெஷ், என்னோடய ஃபேஸ் ப்ரெஷ்ஷஸ்ஸு எல்லாமே வந்து நான் ஒன்றா தான் வச்சுருக்கேன், தனித்தனியாலாம் வைக்கலை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பேக் மாதிரி வச்சு அதில் ஒன்று ஒன்றா சுருகி வச்சு அப்படிலாம் பண்ணேன். ஆனால் வந்து அது கன்வீனியண்ட்டாக இல்லை, நம்ம அடிக்கடி ஷூட் போகிறோம் இல்லையா, எடுத்துப்போ கன்வீனியண்ட்டாக இல்லை, அதுக்குலாம் பெரிய பேக் பிடிக்கும். அதனால் இந்த குட்டி பேக்குள்ளே வைக்கணும்னா இந்த மாதிரி சின்னதாக பவுச் இருந்தாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோக்கல் ப்ராண்ட் தான், ஆனால் பிரிசில் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி வந்து ஒரு ஃபுல் செட் ஆஃப் ப்ரெஷ்ஷஸே 750 தான் நான் வாங்கினேன், பாரிஸில் வாங்கினேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் சீப்பு வச்சுருக்கேன். பட் என்னோடய ஹேருக்குன்னு நான் தனி பேக் வச்சுருக்கேன், ஹேர் டூல்ஸ் எல்லாமே அந்த பேக்கில் இருக்கும், அதை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக காட்டுறேன். பட் இதில் சீப்பு மட்டும் இதில் வச்சுருக்கேன். இது வந்து டெய்ல் கோம்னு சொல்லுவாங்க, கோம் பின்னாடி டெய்ல் இருக்கும். எப்படின்னா வகுடு எடுக்கிறதுக்கு அதுக்கெலாம் இந்த கம்பி யூஸ் பண்ணி வகுடு எடுத்தால் நல்லா பர்ஃபெக்டாக வகுடு வரும். அப்புறமா ஹேர் வந்து ட்விஸ்ட் பண்ணும்போது கையில் முடி எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா முடியெலாம் வந்துடும். இதை வச்சு எடுக்கும்போது கரெக்டாக எவ்வளோ முடி வேணுமோ அது மட்டும் வரும், அதான் இது பேர் டெய்ல் கோம்பு. இது வந்து சும்மா ஜென்ரலாக வர்றது கோம்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பேலட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இதான் என்னோடய பேலட்ஸு, ஒன்று ஒன்று ஒரு ஒரு பேலட் நான் என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் எப்படி வந்து நம்மளே நம்மளோட லிப்ஸ்டிக் பேலெட்டை பண்ணலான்னு. நான் உங்களுக்கு லிப்ஸ்டிக் தனித்தனியாக காட்டினேன் இல்லையா, அந்த லிப்ஸ்டிக் தான் இதில் இருக்குது. எனக்கு பிடிச்ச அடிக்கடி யூஸ் பண்ணுற கலர்ஸ் மட்டும், இது ஒரு ஐஷேடோ பேலெட்டு, இதில் இருக்க ஐஷேடோ வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கலாம் நோண்டி எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அப்புறமா எனக்கு தேவையான லிப்ஸ்டிக்ஸ் எதுவோ அதை ஒன்று ஒன்றுலையும் பிளேடில் கட் பண்ணி வச்சு அப்படியே கையிலேயே அமுக்கி விட்டுட்டேன். ஸோ பிடிச்ச 6 கலர் இதில் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி தீர்ற அளவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக எங்கேயாவது வெளியே போகிறோம், சும்மா ஹேண்ட்பேக்லேயே இருக்கணும், மேக்கப் பாக்ஸோ இதுக்காக திறக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு வந்து அம்மா ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பேன், லவ் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பேன். அப்போ ரெண்டு வாட்டி என்ன நினச்சேன்னா ப்ளூ கலர்லேயே ஐஷேடோ போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்போ என்கிட்ட வந்து ஐஷேடோ இல்லை. லேட்டராக வந்து என்னைக்காவது ப்ளூ வருமோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ இருக்கிறதா தேடணுமே, நான் தேடி தேடி இதை வாங்கினேன். கரெக்டாக ப்ளூ மட்டும் உடஞ்சி போயிருந்தது. நான் எந்த ப்ளூ தேடணும்னா அது மட்டும் உடஞ்சி போய் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த ப்ளூக்காக தான் நான் வந்து அதை வாங்கணும்னே நினச்சேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் பேலெட்டு. ஜென்ரலாக அந்த ரெண்டு பக்கம் ப்ளஷ் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் வந்து தேவையில்லாமல் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ஒரு 10 கலர் இருக்கிற ப்ளஷ் இல்லை 6 கலர் இருக்கிற ப்ரெஷ்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு, சாரி ப்ளஷ் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு கலர் மட்டும் இருக்கிற ஒரு ப்ளஷ் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு ஆரஞ்சு ஒரு பிங்க் அவ்வளோதான். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுவேன். எனக்கு ரொம்ப பிங்காக இருந்தாலும் பிடிக்காது, ஆரஞ்சு சரியாக தெரியாது. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படி போடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர் பேலட். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஹைலைட்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரெண்டு பவுடர் ஹைலைட்ஸ், இது ரெண்டு க்ரீம் ஹைலைட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, மேக்கப் போட முன்னாடியோ இல்லைனா ஃபவுண்டேஷனோட சேர்த்தோ, இது இருக்கு இல்லையா, இது அப்படியே நல்லா கொலக்கொலன்னு இருக்கும். இது வந்து அந்த ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணிவிட்டு போடலாம். ஆனால் அப்புறம் பார்த்தா இந்த கலர் வந்து என்ன இன்னும் டார்க் ஆகுது, என்னோடய ஸ்கின் டோனில் இல்லை, அதனால் இதை பெருசாக யூஸ் பண்ண முடியாமல் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து நல்லாயிருக்கு, இது வந்து சில்வர் கலரு. இது வந்து ஃபவுண்டேஷனில் மிக்ஸ் பண்ணுவேன், இல்லை மேக்கப் முடிச்சுட்டு கூட லைட்டாக போடுவேன். இது நல்லா ஒர்க் பண்ணும், ஆனால் ரொம்ப மைல்டாக இருக்கும், நல்ல ஒரு லைட்டு போட்டால் தான் இது வந்து தெரியும். அண்ட் இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் ஹைலைட்டு. பட் இதில் சிங்கிள் கலர் ஒன்றே ஒன்று இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 4 கலர் இருக்கிறத வாங்கினேன். இதில் வந்து பிங்க் இருக்குது, கோல்டு இருக்குது, ப்ரௌன் இருக்குது, அப்புறம் ஒரு சொல்ல தெரியாத ஒரு கலர் ஒன்று இருக்குது. நல்லா எல்லா கலர்ஸும் இருக்குமோ அதனால் நல்லாயிருக்கும். இது கூட உங்களுக்கு நான் ஸ்வச் காட்டுறேன். ஸ்வச்னா வந்து தேய்ச்சி காட்டுறதுன்னு சொல்லலாம். இதுதான் அந்த 4 கலர்ஸ். என் நரம்பு தான் தெரியுது பச்சை பச்சையாக, பட் அந்த 4 கலர்ஸ் இதுதான். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ஹைலைட்டர்ஸ் பேசிக்லி. இது வந்து நல்ல ஈரமாக இருக்கும், இது வந்து ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி போடணும், ரொம்ப தெரியாது.
ஆனால் இதுதான் எல்லா ஹைலைட்டரோட காஸ்ட்லி ஹைலைட்டர் பட் ரொம்ப தெரியாது. ஓகே நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோ போயிடலாம். இது வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஒரு ஐஷேடோ, கீழே போட்டு 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 உடஞ்சிருச்சு. இது வந்து ஷிம்மர். நான் மோஸ்ட்லி ஷிம்மர் போட மாட்டேன் பிகாஸ் என் கண்ணு வந்து ஹூடட் ஐஸு, ரொம்ப ஷிம்மர் போடனா ஒரு ஜப்பான் கண்ணு மாதிரி ஆகிடும் நமக்கு, நல்லா ஷிம்மர் போட மாட்டேன். பட் ஸ்டில் இது வந்து வச்சுப்பேன் இந்த ஐப்ரோ ஆர்ச்சில், இல்லை மிடில் மட்டும் ஒரு டாட் மாதிரி வைக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கு மட்டும் இது வச்சுப்பேன் நான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் மேக்கப் ரெவல்யூஷன் தான், காஸ்ட்லி வெர்ஷன். ஆனால் காஸ்ட்லியஸ்ட்டு ஐஷேடோவில் பார்க்கும்போது ரொம்ப ரேட் கம்மி அப்படின்னா மேக்கப் ரெவல்யூஷனில் வந்து நிறையா இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்லாம் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுவேன் நான், ஆனாலும் நல்லதாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து மேக்கப் ரெவல்யூஷன் தான் நல்ல ஒரு இதுவாக தோணுச்சு. அதனால் நிறைய இது தான் வச்சுருப்பேன். இல்லை பார்த்திங்கன்னா ஷிம்மரும் இருக்கும் மேட்டும் இருக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லேயர் போடுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவேன். மைல்டாக போகணும் எங்கேயாவது அப்படின்னா இது யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். மொத்தம் என்கிட்ட பெரிய பேலட்டாக மூணு இருக்குது, வந்து கொஞ்சம் பெரிய வெர்ஷன். இதில் மேலெல்லாம் ஷிம்மர், இதில் வந்து ஒரு 9 ஷிம்மர் கலர்ஸும் ஒரு 9 மேட் கலர்ஸும் இருக்குது. இது வந்து ரொம்ப நேரம் தாங்கணும், ஷூட் ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு ஐஷேடோ போகவே கூடாதுன்னா இந்த பேலெட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட கான்டூர் பேலெட். இது வந்து ஒரு தேவையில்லாத ஆணி, நான் வந்து கான்டூரே ரொம்ப பண்ண மாட்டேன், அப்படியே பண்ணாலும் என்கிட்ட க்ரீம் இருக்குது அதில் பண்ணுவேன். ஒரு என்கிட்ட கான்டூருக்குனே தனியாக ஒன்று வச்சுருக்கேன், இதில் தான் பண்ணுவேன். இதான் என்னோட ஸ்கின் டோனுக்கு. நான் பிரைடல் பண்ணிட்டு இருந்த டைமில் எல்லா கலர்லேயும் ஸ்கின் டோன்லேயும் பிரைட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து அப்போ தான் நான் வாங்கின உடனே நான் வந்து பிரைடல் விட்டுட்டேன், பிபி போயிட்டேன் அப்படியே நான் பிரைடல் விட்டுட்டேன். ஸோ இதில் வந்து எல்லா கலர்ஸும் இருக்கும். மேலே வந்து பவுடர்ஸ் அண்ட் ஹைலைட்டும் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிறது வந்து நம்ம கான்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதான் நான் வாங்கிட்டேனேன்றனால இதை நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் நியூஸ் படிக்கிற டைமில் வாங்கின ஒரு ப்ளஷ்ஷு, இது நல்ல லைட் கலர் தான், இதுவும் எனக்கு பிடிக்கும். பட் இப்போ வாங்கின அந்த டபுள் ஷேட் ப்ளஷ் இருக்கு இல்லையா, அதுதான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறேன். பட் எப்போயாவது இதை யூஸ் பண்ணுவேன், ட்ரமாட்டிக்காக இருக்கணும்னா இதை யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டிங் இது வச்சுருக்கேன், சேஃப்டிக்காக உள்ளே வச்சுக்கிறேன். எனக்காவது பண்ணலன்னா அவங்க யாராவது இருந்தாங்கன்னா அக்கா பண்ணி விட்றீங்களா அப்படின்னு கேட்பேன், இல்லைனா நானே செல்ஃபாக பண்ணிப்பேன். த்ரெட்டிங் கூட நான் வந்து ட்வீசர் வச்சு எடுத்துருவேன், பட் அப்பர் லிப் தான் எனக்கு ரொம்ப த்ரெட் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் அண்ட் வந்து ஒரு ரெண்டு கலர் நெயில் பாலிஷ் வச்சுருப்பேன் பேக்கில், ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் பட் ஸ்டில் வந்து வச்சுருப்பேன். அண்ட் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் தான் வச்சிருக்கேன், பிகாஸ் ரீசெண்டாக போன ஷூட்க்கு வந்து எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் தான் போதும் தேவைப்பட்டுச்சு, அதனால் இந்த ஒன்று தான் நான் இப்போ கையில் வச்சுருக்கேன். பட் நான் இது யூஸ் பண்ணுவேன், ஹூடா ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன், அப்புறமா டெர்மா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன், அது வந்து க்ரீம். ஸோ இதெல்லாம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ எனக்கு இதான் தேவைப்பட்டு இதான் கையில் வச்சுருக்கேன், இதான் நான் வந்து 99% யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன். இது வந்து ஐஷேடோ ப்ரைமர். ஐஷேடோக்கும் ப்ரைமர் இருக்குது. ஐஷேடோ உங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்கணும்னா ப்ரைமர் போட்டுட்டு ஐஷேடோ போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கும், லைக் காலையில் போட்டிங்கன்னா நைட்டு வரைக்கும் நிற்கும் உங்கள் ஐஷேடோ. இது ரெண்டும் ஃபேஸ்க்கு போடுற ப்ரைமர்ஸ். இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க போடலாம், இது வந்து எண்ணெயாக இருக்கும், இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க போடலாம், இது வந்து ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். பட் நான் வந்து ரெண்டுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன், என்னோட ஸ்கின் அன்றைக்கி எப்படி கண்டிஷனில் இருக்கோ அதை பொறுத்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ப்ரைமர்ஸ் ஏன் போடுறோம்னா மேக்கப் வந்து ரொம்ப நேரம் நிற்கணும், பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இதெல்லாம் என்னோட ஸ்கின் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து ரோஸ் வாட்டர் ஜெல்லு, எனக்கு ஃப்ரீயாக வந்தது, நான் நிறைய ஆர்டர் பண்ணனால, பட் எனக்கு இது அவ்வளோ பிடிக்கல, அதை பற்றி நான் எதுவும் பேச போகிறதில்ல. இது வந்து லிப்க்கு போடுற லிப் பாம், இதுவும் லிப் பாம் தான், இது கலர் லிப் பாம், டின்டட் லிப் பாம், இது டின்ட் கிடையாது, டிரான்ஸ்பரண்ட் லிப் பாம். லிப் பாம் வந்து எப்போ போடணுன்னா ஃபேஸை வந்து எடுத்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மேக்கப் ஆரம்பிக்க போகிறோம்ல, அப்போவே வந்து லிப் பாம் போட்டுருணும், அப்போ தான் வந்து லிப்ஸ் ஊறிட்டு இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் போடும்போது லிப்ஸ் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ரெண்டும் பவுடர்ஸ், இது வந்து மேக் பவுடர், இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இந்த பவுடரில் வந்து நமக்கு ஷேட் இருக்கும், அதாவது இந்த பவுடர்லேயே கலர் இருக்கும். நீங்கள் வந்து மேக்கப் போடும்போது கலர் ஒட்டும், இது எப்படின்னா டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இது இப்படி தான் திருப்பணும் டெக்னிக்காக, ஏன்னா அப்படி திருப்பினா கொட்டிடும். இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், இதில் பவுடருக்கு ஒரு கலர் இருக்குது, ஆனால் நீங்கள் எவ்வளோ கோட்டிங் வேணால் கொடுத்துட்டே போகலாம், கலர் ஏறிட்டே இருக்காது, இதில் வந்து கலர் ஏறிட்டே இருக்கும். ஸோ நமக்கு அந்த ஷூட்க்கு எப்படி வேணுமோ அப்படி ஏற்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது மூணு வந்து காஜல், இது வந்து மஸ்காரா. காஜல்ல இன்னும் நான் ரெண்டு ஜெல் காஜல் வச்சுருக்கேன், இது வந்து ஐலைனராகவும் போடலாம் காஜலாகவும் போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்க்லாட்டு, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வெர்ஷன் இன்க்லாட்டுங்கிறது, பட் வந்து 24 hours 48 hours கூட நிற்கும் அந்த மாதிரி, மழையிலையும் நனையாது அந்த மாதிரி, மழையிலையும் அழியாது. ஓகேவா, இது வந்து ஒரு பாக்கெட் பர்ஃப்யூம், சும்மா எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பர்ஃப்யூம் பிடிக்காது, தலை சுத்தும் பர்ஃப்யூம் ஸ்மெல்லுக்கெல்லாம், தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணலாம். இது வந்து ப்ரோ டிஃபைனர் இது பேர். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கும், நான் ஆல்ரெடி இந்த ப்ரஷ் தனியாகவே வச்சுருக்கேன், பட் இதுலேயும் இந்த ப்ரஷ் தராங்க, நல்ல விஷயம். ஸோ இப்படி வந்து ஐப்ரோ வரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரௌன், நான் வந்து பிளாக் ஐப்ரோ ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், ப்ரௌன் தான் யூஸ் பண்ணுவேன், அதான் நேச்சுரலாக இருக்கும் பார்க்க. இது வந்து ஸ்கெட்ச் ஐலைனர், இது ஆல்ரெடி நான் ரிவ்யூவே போட்டிருக்கேன் இந்த இதோடது, ப்ளாக் வேணால் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள், இதுவும் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். இதை வந்து இப்போ நான் அதிகமாக மையாக தான் யூஸ் பண்ணுறேன், ப்ளூ கலர் மை மாதிரி யூஸ் பண்ணுறேன், மேலேயும் இது போடலாம். ஐலைனர் அண்ட் மையாக யூஸ் பண்ணுறேன், பட் ஆக்சுவலி இது ஐஷேடோ.
என்னோட அப்டேட் மேக்கப் பேக்ல என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருப்பீங்க. இதுல இருக்க ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல சரியா புரியல அது என்னன்னு கரெக்டா சொல்லுங்க எனக்கு காட்டுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதுல உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் மறக்காம நான் சொன்ன நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் அண்ட் ஃபேஸ் வாஷை ட்ரை பண்ணி பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். பை பை.